2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 தேதி சொல்வனம் இலக்கிய இதழில் வெளிவந்துள்ள எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் 36 மிர்ஜான் கோட்டை 1604 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பைத்தியநாத் வைத்தியர் ஏறி வந்த குதிரை வண்டி மிர்ஜான் கோட்டை நுழைவு வாசலில் நிறுத்தப்பட்டது. நிதானமாக வண்டி சோதனை போடப்பட்டது. வைத்தியரே, ஒரு பெட்டி தானே போகும்போது எடுத்து போனது, இப்போ அது குட்டி போட்டிருக்கே. கோட்டை காவல் தலைவன் சிரித்து கொண்டே வைத்தியரின் மருத்துவ பேழைகளை சுட்டி காட்டி கேட்டான். நெல் பரலியே, மூலிகை செடி அத்தனையும். வைத்தியர் பெருமையோடு பெட்டியை திறந்து மூடினார். இவ்வளவும் ஒரே மூலிகை என்றால்? தலைமை காவலன் தொடங்கி நிறுத்தினால் வைத்தியரே முடித்து வைக்கட்டும் என்ற எதிர்பார்ப்பு அவன் பார்வையில் தெரிந்தது. இத்தனையும் ஒரே மூலிகை என்றால் மூன்று விஷயங்களில் ஒன்று நிகழ்ந்து இருக்க கூடும். ஒன்று, யாருக்கோ நோய் முற்றிவிட்டிருக்கிறது. வண்டி வண்டியாக மூலிகை அரைத்தும் பிழிந்தும் சுட்டும் சதா கொடுத்து போக அலைப்பாயும் உயிரை இழுத்து பிடித்து நிறுத்துகிற பிரயத்தனமாக இருக்கும். இல்லையென்றால் ஊரோடு பல பேருக்கும் நோய் கண்டு ஒரே நேரத்தில் எல்லோரையும் சிகிச்சை செய்ய வைத்தியருக்கு பொறுப்பு மிகுந்திருக்கிறது. அதுவும் இல்லையா, அபூர்வமான மூலிகையாக இருக்கும். கிடைக்கிற போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கையகப்படுத்தி லேகியமாகவும் குளிகையாகவும் தைலமாகவும் செய்து வைத்துக் கொள்ளும் உத்தேசமாக இருக்கும். சரிதானா? வைத்தியர் விக்ரமாதித்யனை பிடித்த வேதாளம் கேட்டதற்கு சரியான விடை பகன்ற மாதிரி வண்டியை திருப்தியோடு நகர்த்தினார். நெல் பரலியில் லேகியம் செய்து போகிற ஊருக்கு எடுத்து போகணும். 2 மாதத்துக்காவது விடிகாலி வெறும் வயிற்றில் லேகியம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்தால் ரோகம் அண்டாது. கோட்டை அரண்மனைக்கும் ஜெசோப்பா அரண்மனைக்கும் தர வேண்டுமா, அல்லது இவற்றில் ஒரு இடத்துக்கு கொடுத்தால் போதுமா? லேகியம் இன்று இரவு கிளறி செப்புகளில் அடைக்கப் போகிறார் வைத்தியர். அதற்கு முன் குத்துமதிப்பாக அரண்மனை பங்கு எவ்வளவென்று தெரிய வேண்டி இருக்கிறது. மருத்துவர் என்ற உரிமையோடு அரண்மனையில் எங்கும் எப்போதும் நுழைய பைத்தியநாத் வைத்தியருக்கு அனுமதி உண்டு. அதுவும் மகாராணி இருக்கும் பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் பிரவேசம் அனுமதி உண்டு. கூட அந்தப்புற மகளிரில் யாராவது வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனையோடு. வைத்தியர் முற்றத்தில் ஓரமாக மேசை போட்டு வைத்திருக்கும் மணியை குறைந்தபட்சம் ஒலி எழுப்பி அடித்தால் போதும். அடிக்கிறார், மிங்கு வெளியே வருகிறாள். என்னப்பா விஷயம் என்று விசாரிக்கிறாள். இவ்வளவுக்கும் இருவரும் புருஷன் பெண்டாட்டி. ராணியம்மா உறக்கத்திலேயே, ஆமாயா, பாவம் கொஞ்சம் பலகீனமா இருந்ததால சீக்கிரமே உறங்க போயிட்டாங்க என்றபடி வைத்தியரே கையை பிடித்து உள்ளே கூட்டி போனாள். அந்த கையை இறுக பற்றியிருந்தார் வைத்தியர். செருப்புகள் ஒலி எழுப்பாமல் அந்தப்புறம் முன் மண்டபத்தில் கழட்டி வைத்து விட்டு வர சொன்னாள் மிங்கு. புது செருப்பு என்றபடி கழற்றினார் வைத்தியர். ஊருக்கு போனா செருப்பு வாங்கறதுன்னு எவ்வளவு வெட்டி செலவு பண்றீங்க என்று மிங்கு ஒரு நிமிடம் பெண்டாட்டியாக கோபித்து கொண்டு விட்டு அடுத்த கணம் மௌனமாக நடக்கிறாள். செருப்புகள் ஒலி எழுப்பாமல் அந்தப்புற முன் மண்டபத்தில் கழட்டி வைத்து விட்டு வர சொன்னாள் மிங்கு. புது செருப்பு என்றபடி கழட்டினார் வைத்தியர். ஊருக்கு போனா செருப்பு வாங்கறதுன்னு எவ்வளவு வெட்டி செலவு பண்றீங்க என்று மிங்கு ஒரு நிமிடம் பெண்டாட்டியாக கோபித்து கொண்டு விட்டு அடுத்த கணம் மௌனமாக நடக்கிறாள். மெல்லவும் நடக்கிறாள். காலையில் தான் வைத்தியர் உறுதிப்படுத்தினார் தன் அன்பு மனைவி 3 மாதம் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் நிரம்பி வழியும் சந்தோஷம் முகங்களில் தெரிகிறது. படுக்கையறை நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, வைத்தியா வைத்தியா வந்துட்டியா, வைத்தியா வந்துட்டியா, ஒரு மடங்கு ஏதோ இலைத்தழையோடு வந்துட்டுண்டியே, ஜன்னல் வழியா பார்த்ததுமே அப்படியே குதிச்சு ஓடிடலாம்னு தோணிச்சு, அத்தனையும் எனக்கா? பொய் கோபமும் பொய் பயமுமாக கேட்டாள் மிளகுராணி. ஐயோ அம்மா, இத்தனையும் ஒரே நாளில் சாப்பிட வேணாம் என்றபடி வைத்தியர் நாடி பிடித்து பார்க்க அனுமதி கேட்டார். பிடிச்சு பாரு, அடுத்த மூலிகை கொடுத்து பரீட்சிக்கணுமே நீ என்கிறாள் அடுத்த சிரிப்போடு. சீராக வரும் நாடி அவருக்கு திருப்தியை கொடுக்கிறது. அம்மா, வைத்தியன் பேச்சு நேரம், மற்றவங்க இருக்கலாமா? மிங்குவை பார்த்தபடி கேட்கிறார் அவர். ஏன், மிங்கு தானே,
இப்போ இல்லைன்னா ராத்திரி தனியாக இருக்கிற போது அவகிட்டே சொல்ல போகிறேன். அரண்மனை ரகசியம் அங்காடி பரசியமோ என்னவோ வைத்தியன் வீட்டிலே பரசியம். சரியாடி மிங்கு. மிங்குவை பார்த்து புன்னகைக்கிறாள் மகாராணி. அம்மா, நீங்கள் பயணத்துக்கு நெல்பள்ளி மூலிகையிலேயும் எடுத்து போகலாம்னு சொன்னோம். 2 மாதம் வருமா? 10 சிமிழ் போதும். தினம் மறந்துடாமல் விடிய 5 நாள் முன்பு வெறும் வயத்தில் சாப்பிடணும். நினைவு வச்சுப்பீங்களா? வைத்தியம் கேள்விக்கு பதில் தேடி சென்ன மகாராணி முகத்தை பார்த்தான். மறந்துடுவேன், வயசும் வேற ஆகிட்டுருக்கு. அதனால கூடவே கூட்டி போகலாம்னு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சு கட்டிட்டு வந்துடுறேம்மா. காசியோ ராமேஸ்வரமோ அயோத்தியோ துவாரகையோ லிஸ்பனோ லண்டனோ நான் கவனிச்சுக்கிறேம்மா. வைத்தியர் உற்சாகமாக சொல்ல சென்னா சிரித்தாள். உன்னை கூட்டி போறதா எங்கே சொன்னேன்? மிங்கு என்னோடு வருவா என்று வைத்தியரின் ஆச்சரியத்தை கலகலவென சிரித்து ரசித்தபடி சொன்னாள் செல்லபைர தேவி மகாராணி. மிங்கு, உனக்கும் ஆச்சரியமா அல்லது கவலையா என்று தன் பிரியமான தாதியிடம் கேட்டாள் சென்னா. வந்து மிங்கு நாணுகிறாள். என்ன, 3 மாசம் கர்ப்பமா இருக்கே? அதானே, பலமாக சிரிக்கிறாள் சென்னா இப்போது. மிங்கு சொல்லிட்டாளா? நான் வந்து சொல்லியிருக்கணும். மன்னிக்கணும் மகாராணி, இன்னைக்கு தான் உறுதிப்படுத்தினோம் என்று வைத்தியர் கைகோப்பி நிற்கிறார். நீ வைத்தியனா கண்டுபிடிக்க நாள் அதிகமாகலாம். நான் தாயாக மூத்த பெண்ணாக கண்டுபிடிக்க 1 மணி நேரம் கூட ஆகாது. நிற்கிறது, நடக்கிறது, மூச்சு வாங்கிறது, முகம் சிவக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே கர்ப்பிணி வாசனை. உனக்கு தலைகீழாக நின்னாலும் தட்டுப்படாது, எனக்கு மூக்கிலே குத்தும் சென்னா வைத்தியரிடம் வாஞ்சையோடு கூறினாள். வைத்தியர் மிங்கு வீட்டுக்காரனாக 1 நிமிஷம் மாறி மிங்குவிடம் ஆசீர்வாதம் வாங்கு என்று சொல்ல தம்பதியாக இருவரும் சென்னாவின் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெற்றார்கள். பயணம் போனால் 10 சிமிழ் மருந்து எடுத்து போகணுமா? வைத்தியரை ஆர்வத்தோடு கேட்டாள் அவள். ஆமாம்மா, சொல்ல போனால் 10 சிமிழும் மூலிகை சாற்றை கெட்டியாக்கி வச்சது. சிமிழை எடுக்கும்போது அதை கரைச்சி வச்சுக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கலாமம்மா, என் பொறுப்பு. இதை எடுத்து போகிறதுக்கு ஏதாவது சங்கதிகளை கவனிக்கணுமா? ஆமாம்மா, கடல்லே பயணம்னா உப்பு காற்றிலே மூலிகை வீரியம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய ஒன்றுக்குள்ளே ஒன்றா 3 பகுதியாக பெட்டிக்குள் சிமிழ் சரியான வெப்பத்திலே கைப்படாமல் கிளறி கைப்படாமல் அடைச்சி அரக்கு உருக்கி வாயை இறுக அடைக்கணும். அப்புறம் கல்லுப்பு எடுத்து மரப்பெட்டி உள்ளே வெற்றிடத்திலே தூவி இருக்கணும். 3 நாளைக்கு 1 தடவை உப்பை மாற்றி புதுசு இடணும். சென்னா புன்சிரிப்போடு நின்றாள். இவ்வளவுதானா? 1 நிமிஷத்திலே முடிச்சுடலாம். அறிந்த வைத்தியரை கூப்பிடு என்றாள் குறும்பாக. அம்மா, எங்க மேலே அவ்வளவு நம்பிக்கையா? அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சே, ஆவியாக வந்து பேசுறாரா? வேற எல்லோரோட ஆவியும் வர்றதாமே என்றார் வைத்தியர் தரையை பார்த்தபடி. அது என்ன கதை? செல்லபைர தேவி ராணி விசாரித்தாள். இப்போ நான் ஒற்றனா பேசணுமா வைத்தியனா பேசணுமா? வைத்தியநாத் வைத்தியர் கேட்டார். ஏதோ ஒன்று தகவல் சொன்னால் சரிதான். அதுவும் ஹேஷ்யம் கூட்டி சேர்த்தது எதுவும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடிக்கு பேசுறது முக்கியம். மிங்கு, நீ போகிறது என்ன போடி? போய் இவனுக்கு சித்திரத்தை கஷாயம் போட்டு வை. லொக்கு லொக்குன்னு இனிமிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் அனுப்பிடுறேன், பயப்படாதே என்றாள் சென்னபைர தேவி மகாராணி. மிங்கு குனிந்து வணங்கி வெளியேறினாள். சென்னா நாற்காலியில் உட்கார்ந்து சற்றே களைத்த பெருமூச்சு விட்டபடி, வயசாயிட்டு இருக்குடா வைத்தியா, உட்கார்ந்து பேசுறேன். ஐயோ அம்மா, உங்க சௌகரியம்தான் முக்கியம். சவண பிரகாஷ்னு ஒரு ஆயுர்வேத தயாரிப்பு மலையாள நாட்டிலிருந்து வந்திருக்கு. தினம் வெறும் வயிற்றிலே சாப்பிட்டு பால் குடிக்கணும், அப்படித்தானே? எப்படி அம்மா? ஆச்சரியத்தோடு கேட்டார் வைத்தியர். எப்படின்னா, வேற நோயாளி உனக்கு இல்லையா என்ன? அவங்க என்கிட்டே, நான் அவங்க கிட்டே மருந்து என்ன சாப்பிடணும்னு பேச மாட்டோமா என்ன? மருந்து விவரம் பேசுங்க ராணியம்மா. உடம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு விவரம் பரிமாறிக்கிட்டா வைத்தியன் குழம்பி போக வேண்டி வரும். வைத்தியர் சொன்னார், கவலைப்படாதே, நானும் அப்பக்காவும் மருந்து விவரம் மட்டும்தான் பரஸ்பரம் தெரிவிச்சுப்போம்
என்று சிரித்தாள் சென்னா. ஒரு மண்டலம் சாப்பிட கொடுத்தேன், அது இங்கே பெரியவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சந்தோஷமும் பெருமையும் கொடுக்கும். மகாராணி அவர்களுக்கும் சிவரப்ராஷ் ஒரு மண்டலம் சொல்லலாமா? அது எதற்கு? ஏற்கனவே விடிகாலையிலே என்னென்னவோ லேகியம் குளிகைன்னு முழுங்கிட்டிருக்கேன். செவரும் அதற்கு சாப்பிட நல்லா தித்திப்பா இருக்கும்னு அப்பக்கா சொன்னா. அதை ருசி பார்க்க வேணும்னா ஒரு கரண்டி இலையிலே வச்சு கொடுப்பியா? உங்களுக்கு இல்லாத லேகியமா? முனியில் சுமந்த பெட்டியிலிருந்து லேகியம் எடுக்க தேடினார் வைத்தியர். முன் மண்டபத்தில் பெட்டியை வைத்தது நினைவு வந்தது. போய் எடுத்துட்டு வரேம்மா என்றார் அவர். இங்கேயே இரு, மிங்குவை கூப்பிடுறேன். அவள் நான் இன்னும் அழுத்தமாக வீட்டுக்கு போடின்னு சொன்னா தான் போவா. வெளியில் நின்றுட்டுருப்பா. டி மிங்கு, வாடி பொண்ணே. படுக்கை அறை கதவு சற்றே திறக்க மிங்கு தயக்கத்தோடு உள்ளே எட்டி பார்த்தாள். அவள் கையில் வைத்தியர் முதுகில் சுமந்து போகும் பெட்டி இருந்தது. செவரப்பிராசம் சாப்பிட தொடங்கும் போதே ஒரு நிமிஷம் ராணியம்மா நிறுத்தி ஓட்ட ஓட்டமாக சமையலறைக்கு போய் ஒரு குவளை காய்ச்சின பாலோடு வந்தாள் மிங்கு. சின்ன சிரிப்போடு அதை பருகினாள் சென்னா. எந்த எந்த பிசாசு எல்லாம் இங்கே இருந்து அழைக்குது? எந்த எந்த பிசாசு எல்லாம் வேறே எங்கே இருந்து இங்கே வருது? உடம்பு இல்லாத ஆவி நிஜமாகவே வருதா? இவங்க கிட்ட பேசு, அல்லது இவங்க கூடி உட்கார்ந்து பேச, அது ஒரு சாக்கா. மிங்கு வெளியே போகும்போது கதவை மெல்ல அடைத்து போனாள் அவள். வைத்தியர் நாற்காலிக்கு அருகே தரையில் உட்கார்ந்து கொண்டார். அம்மா, கால் வீங்கி இருக்கே என்று கரிசனத்தோடு கேட்டபடி சென்னாவின் கால்களை மடியில் தாங்கி மெல்ல பிடித்து விட்டபடி பேசினார் வைத்தியர். ஆப்பிரிக்கா கண்டத்திலே நன்னம்பிக்கை முனை அருகே இருந்து வந்த ஒரு வயதான மந்திரவாதி ஏற்பாடு செய்ய மிட்டாய் கடை ரோகிணி அம்மா கடை மாடியிலே நடக்கிறது. இந்த ஆவியோடு பேசுறது இங்கே இல்லை. ஒன்னாவர்லே ரதவீதி இனிப்பு கடை இருக்கே, அந்த கடை மாடியிலே ரோகிணி அம்மா இருக்காங்க. கூட்டத்திலே அப்பக்கா மகாராணியோட கணவர் வீர நரசிம்மரும் உண்டு. லிஸ்பன்லேருந்து இந்தியா, சீனா, இந்தோ சீனா, சயாம், பர்மா சுற்றி பார்த்துட்டு போக வந்த ரெண்டு தேசாந்தரி போர்த்துகீஸ்காரங்க உண்டு. அப்பப்போ பெத்ரோ துறையவர்கள் வீட்டு நிர்வாகி கசாண்ட்ராவும் வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஹொன்னாவர் ரதவீத வர்த்தகர்கள் கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஓடி போனாங்க. வர்ற ஆவிகளிலே நமக்கு தெரிஞ்சவர்னு யாரும் இல்லை. மகாராணியோட அப்பா மகாராஜா வரமாட்டேன்னு சொன்னதாக சொன்னாங்க. உண்மையானு தெரியலே. இவ்வளவு பேர் தானே ஆவியை அழைக்க வந்து கூடுறவங்க? ஆமாம்மா. அப்படின்னா எனக்கு ஒன்னாவர் முட்டை கடைக்காரர் கிருஷ்ணப்பா சொன்னது தப்பா இருக்கும். ஓ, அங்கே இன்னொரு ஒற்றர் உண்டா? பிரமாதம் பிரமாதம். வைத்தியர் சந்தோஷமாக சிரித்தபடி சென்ன மகாராணியின் கால்களை பிடித்து விட்டதை தொடர போதும் என்று விலகி கொண்டார் மகாராணி. ஆவியை கூப்பிட அரண்மனையும் வந்ததாமே, பூடகமாக சிரித்தாள் மகாராணி. நானும் தகவல் கேட்டிருந்தேன். நம்ப முடியாத ஒன்று என்பதால் உங்களிடம் அதை சொல்லும் முன் தீர்க்கமாக அவதானித்து உண்மை என்றால் மட்டும் உங்களிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். அந்த கூட்டத்திற்கு ராஜகுமாரரும் வந்ததாக செய்தி உண்டு. மதிப்பிற்குரிய நேமிநாதன் ராஜகுமாரர். அவர் மட்டும்தானா அவரோடு கூட? பாதியில் நிறுத்திவிட்டு பார்த்தார் மகாராணி. இல்லையம்மா, அவர் மட்டும்தான். மதிப்புக்குரிய ரஞ்சனாதேவி இளவரசியார் வரவில்லை. அப்புறம் கௌடி ஹோ பிரபு வந்திருந்தார், கசாண்ட்ரா வந்திருந்தார், பிடவை கடைக்காரர் சந்திரையா வந்திருந்தார். அவர்தான் தகவல் கொடுத்தவர். ரோகிணி அம்மாளின் மடையர்களில் ஒருவர் மனநிலை பிறழ்ந்தாற்போல் இருக்கப்பட்டவர். வினோதமான உடை உடுத்தி முகத்தில் கண்ணாடியை ஒட்ட வைத்தவர். அவர் வந்திருந்தார். என்ன கேட்டார் அவர்? எங்கேயோ பம்பாய்க்கு போக உதவி செய்ய ஆவிகளை அழைத்தாராம். நேமிநாதன் அவர்கள் அவரை வெளியேற்றினாராம். எந்த ஆவிகள் வந்திருந்தன? மகாராணி மன்னிக்க வேண்டும், தங்களுடைய பூஜ்ய பிதா வந்ததாக சொல்கிறார்கள். தெரியவில்லை. ஒரு மணி நேரத்தில் தொந்தரவுப்படுத்தும் ஆவிகள் வந்து தாறுமாறு ஆக்கியதால் கூட்டம் களேபரமாக முடிந்தது என்று தெரிகிறது. ஒரே சத்தமாக இருந்ததாக அண்டை அயலில் பெத்ரோ வீட்டு ஜன்னல்கள் சாத்தப்பட்டன என்று தகவல். வேறு எதுவும் பேசப்படவில்லையா? கசாண்ட்ராவுக்கு என் மூலம் எப்போது குழந்தை பிறக்கும் என்று ஆவிகளை சோதனை செய்ய கேட்டாராம் கவுண்டின் ஹோ பிரபு.
இது பிடிக்காத ஆவிகள் சத்தம் போட்டு வெளியே நினவாம். துரைக்கு அந்த நிமிடத்தில் இருந்து உடம்பு சுகவீனம் கண்டு மங்களாபுரத்திலிருந்து வெள்ளைக்கார மருத்துவரை வரவழைத்திருக்கிறார்களாம். இந்த ஆவிகள் எப்படி பேசும்? எனக்கு சரியாக விளங்கவில்லை அம்மா. ஒரு பலகை வைத்திருக்கிறார்கள், செவ்வகமான பலகை, ஊஜா பலகை என்று அதற்கு பெயராம். பலகையில் பிறை வடிவத்தில் இரண்டு வரிசையாக ஆங்கில எழுத்துக்கள் 26, 13, 13 பொறிக்கப்பட்டுள்ளனவாம். அவற்றின் கீழே எண்கள் நேர் வரிசையில் 0 to 9 எழுதப்பட்டுள்ளன. ஒரு குமிழை பலகையில் நடுவில் வைத்து இரண்டு பேர் பிடித்து கொள்வார்களாம். எந்த ஆவியோடு பேசணுமோ அதை மனதில் துதித்து அழைக்கணுமாம். அந்த ஆவி இருந்து பேசவும் விருப்பமென்றால் குமிழியை எழுத்து எழுத்தாக நகர்த்தி சொல்ல வேண்டியதை எழுதி காட்டுமாம். இன்னார் வந்திருக்கிறீர்களா என்று கேட்டு காத்திருந்தால், அவர் ஆவியாக வந்திருந்தால் குமிழ் YES என்ற 3 எழுத்துக்களை தொட்டு நகருமாம். அது எஸ் என்று ஆங்கிலத்தில் பொருள்படும் ஆம் என்று அர்த்தம். இப்படி கேள்வி கேட்டு பதில் எழுதி வாங்கி 1 hour நடக்கும் இந்த நிகழ்ச்சியை சியான்ஸ் என்கிறார்கள். அதெப்படி உயிரோடு இருக்கும்போது உள்ளூர் மொழியே சரிவர தெரியாதவர்கள் ஆவியான போது இங்கிலீஷில் பாண்டித்யம் அடைந்து விடுவார்கள் என்பது சரியாக சொன்னீங்க அம்மா. ஆனால் ஒன்று, குமிழை பிடித்து விரலால் அழுத்தி வைப்பவர்கள் இங்கிலீஷ் எழுத்துக்களின் மீது விரல் போவதை கட்டுப்படுத்தி தேவையான பதிலை பெற வைக்கிறார்கள் என்கிறார்கள். அப்படி குமிழை நகர்த்தும் இருவரையும் மீடியம் என்று குறிப்பிடுகிறார்கள். என்ன ஆச்சரியம் என்றால், எழுத படிக்க தெரியாத மீடியம்களும் ஊஜோ பலகை மூலம் புரியும்படியான இங்கிலீஷில் பேசுகிறார்களாமே. இந்த கூட்டம் போன சனிக்கிழமை 12:30 நடந்ததா? ஆமாம்மா, ஒன்றும் முக்கியமாக பேசவில்லை. ஆமாம், சரி, தொடர்ந்து கண்காணியுங்கள். சரி அம்மா. அதென்ன முதுகுப்பட்டியிலும் இலைத்தழை? ராணி ஆர்வமாக கேட்டாள். அதுவா? 2 முந்தி நம்மவர்கள் ஒரு 10 கையை சுட்டு கொண்டு கையில் வெள்ளை துணி ஈரப்படுத்தி சுற்றி கொண்டிருந்ததை கவனித்திருப்பீங்க. எல்லோருக்கும் நகைச்சுற்று வந்திருக்கும். இல்லையம்மா, வெடிப்பை வைத்து விளையாடியிருக்கிறார்கள் அவர்கள். தீபாவளி முடிந்து சுவதேசி பட்டாசு தயாரிக்க முயற்சியாம். எக்கு தப்பாக ஒரு சிறு கரண்டி வெடியுப்பை நகக்கண் அளவு இத்தனோடு கந்தகத்தோடு கலந்து எரிய விட்டதில் ஏதோ வெடிப்பு உண்டாச்சாம். விரல் பிழைத்தது பகவான் கருணை. காயம் சீக்கிரமாக மூலிகை சாறு தடவணும். அதுக்குத்தான் பறிச்சுட்டு போறேன். ஏற்கனவே 4-5 முந்தி இதே மாதிரி வெடியுப்போட விளையாடினாங்க. மூலிகை அரைச்சி 10 போட்டு குணமாக்கினேன். இப்போ அதை விட அதிகமாக வெடிப்பு. தேவையில்லாத இதர சேர்மானம் அதிகம், மூலிகை அதிகம் நாள் எடுத்து குணமாகிறது. வைத்தியர் விளக்கினார். யார் இந்த பிரகஸ்பதிகள்? பட்டாசு வெடி எல்லாம் தீபாவளிக்கு சீனாவிலிருந்து வரவழைத்து தானே தீபாவளியை இதுவரை கொண்டாடி வருகிறோம். இப்போது என்ன, தீபாவளி கழிந்து கார்த்திகை வெடி உள்ளூரில் உண்டு பண்ண, அதுவும் வெடியுப்போடு விளையாட்டு. வெடியுப்புன்னா சொன்னேன். சென்னா யோசனையில் மூழ்கினாள். அம்மா, அந்த குழுவில் ஆவியோடு பேசுகிறவர்கள் சில பேரும் உண்டு. நேமிநாதன்? சென்னா கேட்க வைத்தியர் தலையை கவிழ்ந்து கொண்டார். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் இரா முருகன் பற்றி ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் இரா முருகன் 1953 சிவகங்கையில் பிறந்தார். 100 மேற்பட்ட சிறுகதைகள், 11 நாவல்கள், ஒரு கவிதை தொகுப்பு, தகவல் தொழில்நுட்பம் குறித்த 2 புத்தகங்கள், 2 தொகுப்பு நூல்கள் மற்றும் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ளார். 2022 இவரது பெரும் சரித்திர நாவல் மிளகு வெளிவந்துள்ளது. கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவசிகாமணி விருது உள்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இரட்டை தெரு என்ற குறும்படத்தில் நடித்தும் இருக்கிறார். IPL கிரிக்கெட் வீரர் அஸ்வின் முருகனின் தந்தையும் இவரே.